திரைப்பட இயக்குனர் ரேஸ்கோஸ் ரகுநாத் பொதுமக்களுக்கு கந்தசஷ்டி கவச புத்தகத்தை வழங்கி அதன் சிறப்புகளை எடுத்து கூறினார். அண்மையில் கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் கந்தசஷ்டி கவசத்தை இழிவாக விமர்சனம் செய்தவர்களை கைது செய்ய கோரியும் இந்த பதிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் கோவையை சேர்ந்த திரைப்பட இயக்குநரான ரேஸ்கோஸ் ரகுநாத் கந்தசஷ்டி கவச பாடல் புத்தகத்தை பொதுமக்களுக்கு வழங்கி பாடலின் உண்மை தன்மையை அறிய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். கோவை ரேஸ்கோஸ் வழியாக செல்பவர்களுக்கு கந்தசஷ்டி பாடல் புத்தகத்தை வழங்கி அந்த பாடலின் சிறப்புகளையும் அவர் எடுத்து கூறினார். நான் திரைப்பட இயக்குனர் ரேஸ்கோஸ் ரகுநாத் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி தவறாக பேசுகிற மேட்ரு. இது வந்து யூடியூப் சேனல்களில் நிறையா சேனல்கள் எல்லாம் வரும்போது எல்லா தலைவர்களும் எல்லா முக்கியமானவர்களும் இதுக்காக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சினிமா துறையை சேர்ந்த சில பேரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. நான் இயக்குனருங்கிற முறையில் என் சார்பாக நானும் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். கண்டனம்னா குறிப்பாக வந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து தமிழர்கள் ஒட்டு மொத்தத்தையும் மனதையும் பாதிக்கும். குறிப்பாக தாய்மார்களையெல்லாம் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இது போன்று பேசாதீர்கள், இது போன்று பேசியிருந்தால் கூட தவறை தெரிவிச்சிருங்க. இது வந்து எந்த அமைப்பு யாராக இருந்தாலும் சரி, பொதுவாகவே வந்து முருகன் வந்து ஒரு அவதார புருஷன். முருகன் வந்து திருச்செந்தூர், பழனி, மருதமலை இப்படி சில கோயில்களில் அறுபடை வீடுகள்லாம் உண்டு, தலா வரலாறும் உண்டு. ஆகவே வந்து இது போன்ற கந்தசஷ்டி கவசத்தை பற்றி தவறாக பேசுனது எங்களை போன்றவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் தமிழர்கள் முதலில் எடுத்து படிப்பது கந்தசஷ்டி கவசம். இந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தாலே உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது ஐதீகம். ஆகவே ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக ஏன் சார்பாக நான் வந்து கந்தசஷ்டி கவசம் புத்தகத்தை இலவசமாக தர்றேன். படித்து பாருங்கள், பார்த்துட்டு அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது மற்றவர்களுடைய கடமை.